குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்குறோம். தமிழில் 8th லெசன் பார்க்குறோம். 8th லெசனோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூலகம். இதில் வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து ஒரு கதை கொடுத்துருக்காங்க. யார் யார் அந்த இதில் வந்து இருக்காங்க அப்படின்னு கதைத்தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமா, தேனருவி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. மாமா மாமா என்று அழைத்தபடி தேனருவி வீட்டுக்குள் வருகிறார். பாருங்கள், அவங்க ரெண்டு கேரக்டர் தான் அந்த கதையில் இருக்காங்க. ஓகேவா, மாமா மாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த தேனருவி அப்படின்ற பொண்ணு என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வரா. அவங்க மாமா சொல்கிறாங்க, என்னம்மா என்னம்மா தேனருவி இப்படி ஓடி வருகிறாய். அவர் கேட்குறாங்க, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்கிறா, நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டிடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தியிருக்கிறார்கள், அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன மாமா வந்து பொண்ணு சொல்கிறான், நான் வழக்கமாக ஸ்கூல் போகிற வழியில் ஒரு கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தோரணம்லாம் கட்டி அழகுபடுத்திருக்காங்க, அதில் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாங்க, அதுவா, நூல்களை சேமித்து வைக்கும் இடம்தான் நூலகம். அது ஒரு பொது இடம், அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலக தினம், அதை கொண்டாடுவதற்காகத்தான் நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. நூல்கள் எல்லாத்தையும், நூல்கள்லாம் என்னது புத்தகம், புத்தகங்கள்லாம் சேமித்து வைக்கிற இடம் தான் என்னதுன்னா நூலகம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பொது இடம், அங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, யார் வேணால் அங்கே போய் அங்கே இருக்க புக்ஸை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்று வந்து நூலக தினம், அதாவது இன்றைக்கி வந்து நூலக தினம், எல்லாருமே ஒரு டே ஒவ்வொரு நாளாவது ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவான். டீச்சர்ஸ் டே, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சில்ட்ரன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இந்த மாதிரி நிறைய டே செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இது வந்து நூலக தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நூலகத்தை வந்து அழகுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்குற பாருங்க, அப்படியா, நாமும் சென்று நூலக தினம் கொண்டாடுறதில் கலந்து கொள்வோம், அப்படின்னா நம்மளும் போய் அந்த கொண்டாட்டத்தில் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க மாமா சொல்கிறாங்க, சரி தேனருவி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்ல பாருங்க, நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா, நூலகம்னா என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் வந்து விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாங்க, சொல்கிறேன் கேள், நூல் பிளஸ் அகம் நூலகம், பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகமாகும். நூல் நிலையம், புத்தகச்சாலை என்பன நூலகத்தின் வேறு பேரில் தான் சொல்கிறாங்கன்னா, நூல் பிளஸ் அகம், அகம்னா உள்ள, நூல்னா புத்தகம், அதாவது நிறைய நூல்கள், அதாவது பல்வேறு துறைகள். இப்போ தமிழ் புக்னா தமிழ் புக் மட்டும் இருக்காது, இங்கிலீஷ் புக்னா இங்கிலீஷ் புக் மட்டும் இருக்காது. நூலகத்தில் எப்படி இருக்கும்னா எல்லா புக்குமே இருக்கும், எல்லா துறை சார்ந்த புக், எல்லா துறைனா இப்போ விஞ்ஞானம், அறிவியல், கணிதம், கணினி, இது மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகமே எங்கே இருக்கும்னா நூலகத்தில் இருக்கும். அந்த நூலகத்தில் புக்கு வந்து கண்டிப்பாக அடிக்க வச்சிருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக வந்து அந்த புக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம், நூலகம்னு சொல்கிறோம். இதை வந்து அந்த நூலகத்துக்கு வேறு என்ன பேர்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூல் நிலையம், புத்தக சாலை, இந்த மாதிரி வேறு வேறு பேர்களும் அந்த நூலகத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, மாமா இங்கே என்னென்ன நூல்கள் இருக்கும், இங்கே என்னெல்லாம் புக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது மாமா சொல்கிறாங்க, பாருங்கள், நூலகத்தின் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளைச் சேர்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்றவை இடம்பெற்றிருக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் புக் இருக்குது, பெரிய தலைவர்களோட வரலாற்று புக் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, இன்னும் பல மொழி சார்ந்த புக்குகள், இப்போ தமிழ், இங்கிலீஷ்லேயும் இன்னும் நிறைய லாங்குவேஜ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த புக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோக சயின்ஸ் புக்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தத்துவ நூல்கள், ஹிஸ்ட்ரி புக்ஸ், இந்த மாதிரி எல்லா புக்குமே வந்து எங்கே இருக்கும், அதனால் நூலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நூல்கள் மட்டுமன்றி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலைவாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியவையும் இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் மட்டும் இல்லாமல் நாளிதழ், நாளிதழ் என்னது நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். அப்புறம் புக்ஸ் போடுவாங்க பார்த்திங்களா, வாரத்தில் ஒரு நாள் தான் வரும், இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் தான் வரும், மாதத்தில் ஒரு நாள் தான் வரும், அந்த மாதிரிலாம் புக்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி புக்லாம் இருக்கும். வேலைவாய்ப்புகளை தரக்கூடிய, செய்திகளை தரக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு மலர் அப்படின்ற அந்த புக்கும் என்ன தான் எங்கே இருக்கும், அந்த நூலகத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த பொண்ணு கேட்க, அடேங்கப்பா நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா, அது சரிமாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயனாது, நூலகத்தில் இவ்வளோ புக்ஸ் இருக்கா, சரி இந்த நூலகத்தினால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். மாமா சொல்கிறாங்க, பாருங்கள், என் செல்ல குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா, இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம், நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கு எடுத்து சென்றும் படிக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அழித்துவிட வேண்டும், இதனால் நம் அறிவு வளர்கிறது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது, வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இவங்க சொல்கிறாங்க, நீ கேட்டால் நான் சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு வந்து தேவையான புத்தகத்தை, நம்ம பிடிச்ச புத்தகத்தை என்ன பண்ணலாம், இங்கே வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நூலகத்தில் வந்து ஒரு மெம்பராக சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த புக்ஸை வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் படிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த புக்கு என்றைக்கு நம்ம ரிட்டர்ன் டேட் கொடுத்துருவாங்களோ அந்த ரிட்டர்னிங் டேட் என்ன பண்ணணும், அந்த புக்கை கொண்டு போய் திரும்ப அந்த நூலகத்திலே வச்சிடணும். அப்படி நம்ம அந்த புக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் ஆகுது அப்படின்னா, நம்மளோட அறிவு வளருது, நம்மளோட நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட்டாக இது பண்ணாமல் என்ன பண்ணுறோம், புக்கை படித்து ஒரு பயனுள்ள முறையில் வந்து நேரத்தை செலவு
விடுறோம். வேலைவாய்ப்பு சம்மந்தமான நூல்களை படிக்கிறதுனால ஈஸியாக வேலை கிடைக்குது. அடுத்து வந்து நம்ம புக்ஸ் படிக்கிறதுனால மூளை வந்து புத்துணர்ச்சியாகுது, நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தேனர்கள் கேட்குறா, மாமா நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன். நான் சொல்கிறேன், உங்களால் நான் வந்து என்ன பண்ணுறேன், நூலகத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மாமா சொல்கிறாங்க, பாருங்கள் தேனருவி, குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது, அது என்ன தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. புக்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் கூட அந்த நூலகத்தில் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாக உள்ளது. இங்கே வந்து குழந்தைகளுக்குன்னு ஒரு செப்பரேட் ஒரு தனியாக ஒரு பிரிவு இருக்குது. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்தும் நூலகங்களில் நடத்தப்படுகிறது. அதாவது வாசகர் வட்டம் அப்படின்ற ஒரு இது மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த நூலகங்களில் வந்து நடத்துகிறாங்க. போட்டிகளில் கலந்து கொள்வோருக்கு, போட்டித் தேர்வினை எழுதுவோருக்கும் தனியே பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கும், போட்டித் தேர்வுனா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்காங்க பார்த்திங்கனா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நூலகத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, தனியாக பயிற்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும், அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைக்க வேண்டும், புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும், வந்து வேஸ்ட்டாக டாய்ஸ் அது இதுன்னு வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும், புத்தகங்களை வாங்கி வீட்டில் வந்து சேமித்து வைக்கணும். அந்த புத்தகங்களை படிக்கிற பழக்கத்தை வந்து வளர்த்துக்கணும். அந்த புக்கை வாங்கி வச்சா மட்டும் பார்த்தாது, அந்த புக்கை வந்து படிக்கிறதும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேனவி சொல்கிறேன், நன்றி மாமா, நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன், அதில் நிறைய நூல்களை நான் சேமித்து வைத்து படிப்பேன். அவன் என்ன சொல்கிறான், நன்றி மாமா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சொன்னீங்க, நானும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நூலகத்தை வந்து கண்டிப்பாக செய்வேன், அதில் வந்து நிறைய நூல்களை நான் சேமித்து வச்சு அதை நான் படிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அடுத்தது பாருங்க, இந்த கதை நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு சின்ன கதை ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் இதிலே பார்த்துக்கலாம். அதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டியிலே. நைன்த் லெசன் வந்து லாஸ்ட் லெசன் இது வந்து இளமதி மதிவா இளமதியும் மதிவா மனவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர். சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா. வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை போர்த்தினார். துள்ளி குதித்தபடி ஏறி அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும். அதாவது இளமதி மனவாளன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தாத்தாவோட லீவுக்காக வார விடுமுறைனா அந்த சனி ஞாயிறு அந்த நாள் தான் என்னன்னு சொல்லுவோம், வார விடுமுறைன்னு சொல்லுவோம். அதுக்காக அத்தை வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க தாத்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சலங்கை கட்டிய மாடுகள் இந்த கழுத்தில் மாடுகளுக்கு வந்து கழுத்தில் இந்த தலையிலலாம் குட்டி குட்டி பெல்ஸ் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சலங்கை கட்ட மாடை அந்த மாட்டு வண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்த்து கட்டுறாங்க. கட்டிட்டு வண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, வைக்கோலை கட்டி வெள்ளை வேஷ்டி அது வந்து அது மேலே விரிச்சு என்ன பண்ணுறாங்க, உட்காறதுக்கு வந்து அதை தயார்படுத்துகிறாங்க. பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஜாலியாக ஏறி அந்த வண்டி அந்த மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துடுறாங்க. ஜல் ஜல் என்று சத்தமிட்டவாறே வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது. சாலையின் இரு மறுக்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத் தொடங்கினர். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியில் ஏறி போகிறாங்க. அந்த சத்தம் எப்படி வருதுன்னா, அந்த மாடு நடக்கிற சத்தம் சல் 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 சத்தம் கேட்குது. அப்படி அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமத்து ரோடு வழியாக போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பச்சை கலரில் என்ன இருக்குது, வயல்வெளிகள் இருக்குது. அந்த தாத்தா என்ன பண்ணுறாங்க, அந்த மாடுகளை ஓட்டினபடி என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டுன்னு பாடுங்க, கழுத்து மணி தாளம் போட சக்கரமும் சுழன்றோட உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேரணும் ஊர் போய் சேரணும் வா வா என் செல்லக்கண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுறாங்க. என்ன சொன்னாங்க, கழுத்து மணி தாளம் போட சக்கரம் குழஞ்சாட உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேர வேணும் ஊர் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. பாடினது போதும், ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா என்றனர் பிள்ளைகள். சொல்லிவிட்டா போச்சு, கதை என்ன, புதிர் போடுறேனே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாட்டு பண்ணதெல்லாம் போதும், எங்களுக்கு வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்குறாங்க. உடனே அவங்க தாத்தா சொல்கிறாங்க, சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து புதிர் போடுறேன், அதுக்கான பதிலை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து தாத்தா அந்த புதிரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு, முதலும் மூன்றும் நட்புக்கு இறுதி, ஒன்றும் இரண்டும் நுறைய தரும், மூன்றும் சேர்த்தால் உட்கார உதவும், அது என்ன என்று கேட்கிறாரு. முதல் எழுத்து என்னன்னா உடலோட உறுப்பு, இரண்டாவது எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்றாவது எழுத்து நட்புக்கு எதிரி, அடுத்தது ஒன்றும் இரண்டும் நிறைய தரும், மூன்றும் சேர்ந்தால் உட்காரவும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் யோசித்துக்கிட்டு தெரியவில்லை தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த இளமதி பொண்ணு சொல்கிறா. அவங்க தாத்தா சொல்கிறாங்க, யோசிங்க யோசிங்க நல்லா யோசிங்க, ஓரெழுத்து உறுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இளமதி நீ சொல் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்குறாரு. ஓரெழுத்து உறுப்புனா நம்ம உடம்புலேயே ஒரு எழுத்தில் வர உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை அப்படின்னு சொல்லி, கை தான் ஒரு எழுத்தில் வர உறுப்பு, மற்ற உறுப்புகளுக்குலாம் என்ன ரெண்டு மூணு எழுத்து அந்த மாதிரி தானே இருக்கும், அப்போ வந்து கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பதில் சொல்கிறான். தாத்தா சொல்கிறாங்க, கொஞ்சமாக இருந்தால் சிலனும்
சிலையானு சொல்லுவோம், நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப சிலவோட எதிர்ச்சொல் நம்ம என்ன படிச்சிருக்கோம், பல அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா? அந்த இளமதி என்ன, அந்த இளமதி அந்த கூட என்ன சொல்றான், பல அப்படின்னு சொல்லி சொல்றான். இதில் பதில் கிடைச்சிருக்கு, எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, பலகை இது சரியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கலாம். மதிவாணன் மணமாளன் என்ன கேட்கலாம், எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, பலகை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கலாம். நல்லது, மிகச்சரியான நல்லது, மிகச்சரியான பதில். இப்ப இளமதியிடம் கேட்கிறேன், ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனால் பழம் வரும், அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆறையும் அஞ்சையும் கூட்டினா இவங்க வந்து பணம் வராது பழம் வரும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாரு. சற்று யோசித்து கண்டுபிடிச்சிட்டேன், ஆரஞ்சு பழம் தானே அப்படின்னு சொல்றா. ஆறு அஞ்சு சரி, அப்புறம் ஆரஞ்சு பழம் வந்து வருமா, அதான் அந்த பொண்ணு என்ன பண்றதா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறான். அடுத்தவங்க தாத்தா கேட்குறாங்க, சரியா சொல்லிட்டு செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனவான் கேட்குறான், சரி தாத்தா இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்க. பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான், அவன் யார் அப்படின்றது இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க, இப்போ நாங்கள் கிட்ட கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த மனவாளன் அப்படின்ற பையன் என்ன பண்ணுறான், அவன் தாத்தா கிட்ட கொஸ்டின் கேட்குறான். அவன் தாத்தா சொல்கிறாங்க, பாருங்க இது என்ன பிரமாதம், எனக்கு தான் தெரியுமே. அவன் தாத்தா சொல்கிறாரு, இது என்ன எனக்கு அதெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேச்சு மாட்டாதீங்க தாத்தா, பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அவன் தாத்தா சொல்கிறாங்க, எல்லாரோட தாகத்தையும் தீக்கிற தண்ணி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தா சொல்கிறாரு. இன்னொன்று பையனை சொல்கிறான் மதியம் மணவாளன், ஆமாம் ஆமாம் சரியாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இளமதி சொல்கிறா, தாத்தா அத்தை வீடு வந்து விட்டது. தாத்தா சொல்கிறாரு, சரி சற்று குடங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன். அனைவரும் வண்டியை விட்டு இறங்கி ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர். இதோட எக்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.